வெல்கம் யுவர்ஸ் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம அரசியல் அறிவியல் இருக்க பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் வரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபை ஆனால் பெல்ஸ்மே கிளிக் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸில் 150 பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி 150 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்க பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1773 ஆண்டு வந்து இயற்றப்பட்டது. ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1773. இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் வந்து வங்காளத்தில் உச்ச நீதிமன்றம் வந்து உருவாக்கப்பட்டது. அது எப்போ அப்படின்னா 1774 ஆண்டு வந்து அமைக்கப்பட்டது. அதன்படி இதன் முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தோன்னா சர் எலிசா இப்பேவே, அதாவது வங்காளத்தில் உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி வந்து சர் எலிசா இப்பே. பிட் இந்திய சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு வந்து 1784 ஆண்டு வந்து ஏற்றப்பட்டது. பிட் இந்திய சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு வந்து 1784. இந்த சட்டமானது, அதாவது இந்த பிட் இந்திய சட்டமானது, ஒழுங்குமுறை சட்டத்தின் குறைபாடுகளை தவிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டதா வந்து இந்த பிட் இந்திய சட்டம். அடுத்து பட்டய சட்டம். பட்டய சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு வந்து 1813 ஆண்டு வந்து ஏற்றப்பட்டது. இதன்படி முதன் முதலில் கல்விக்காக ரூபாய் 100,000 வந்து ஒதுக்கப்பட்டது. அடுத்த பட்டய சட்டம் வந்து 1833 ஆண்டு. இது வங்காளத்தின் தலைமை ஆளுநர் என்ற பதவியை மாற்றி இந்தியாவின் தலைமை ஆளுநர் என அழைக்கப்பட்டார். இதன் முதல் தலைமை ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அதாவது பட்டய சட்டம் 1833 படி வங்காளத்தின் தலைமை ஆளுநர் என்ற பெயரை மாற்றி, அதாவது பதவியை மாற்றி இந்தியாவின் தலைமை ஆளுநர் என அழைக்கப்பட்டார். ஸோ இதான் வந்து இந்த பட்டய சட்டம் 1833 படி நடந்தது. அந்த வகையில் இதன் முதல் தலைமை ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்து பட்டய சட்டம் 1853 ஆண்டு ஆட்சித்துறை பணிக்கு வந்து போட்டி தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது பட்டய சட்டம் 1853 படி ஆட்சித்துறை பணிக்கு வந்து போட்டி தேர்வு முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இது பட்டய சட்டம் எந்த ஆண்டு அப்படின்றதுதான் முக்கியம். 1853 ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்து 1858 நவம்பர் 1 விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வந்து அலகாபாத்தில் கானிங் பிரபுவால் வாசித்து உருவாக்கப்பட்டது. ஸோ விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையை வந்து அலகாபாத்தில் வந்து முதன் முதலில் வெளியிடப்பட்டது. இதை வாசித்தவர் வந்து கானிங் பிரபு. ஆண்டு பார்த்தோன்னா 1858 நவம்பர் 1 ஆண்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதன்படி தலைமை ஆளுநர் இந்தியாவின் வைசிராய் என்றும் அழைக்கப்பட்டார். அதன்படி முதல் வைசிராய் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கானிங் பிரபு. அதாவது இந்தியாவின் முதல் வைசிராய் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கானிங் பிரபு. இந்திய கவுன்சில் சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு வந்து 1861 ஆண்டு வந்து ஏற்றப்பட்டது. இந்திய கவுன்சில் சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு வந்து 1861. சட்டமன்றங்களில் இந்தியர்கள் பங்கு கொள்ள வழிவகுத்த முதல் சட்டம் எது அப்படின்னா இந்திய கவுன்சில் சட்டம். இந்திய கவுன்சில் சட்டத்தின் படிதான் வந்து சட்டமன்றங்களில் இந்தியர்கள் பங்கு கொள்ள வழிவகுக்கப்பட்டது. இந்திய கவுன்சில் சட்டத்தின்படி 1862 கொல்கத்தா, பம்பாய், சென்னை போன்ற நகரங்களில் சட்டமன்றங்களும் உயர் நீதிமன்றங்களும் வந்து உருவாக்கப்பட்டன. எந்த சட்டத்தின்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்திய கவுன்சில் சட்டத்தின்படி 1862 வந்து கொல்கத்தா, மும்பை, சென்னை போன்ற நகரங்களில் சட்டமன்றங்கள் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டது. 1892 இந்திய கவுன்சில் சட்டத்தின்படி மறைமுக தேர்தல் வந்து முதன் முதலில் அறிமுகம் செய்யப்பட்டது. மறைமுக தேர்தல் முதன் முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து 1892. எந்த சட்டத்தின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய கவுன்சில் சட்டத்தின் அடிப்படையில் வந்து அறிவிக்கப்பட்டது. இந்திய கவுன்சில் சட்டத்தின்படி இந்தியாவில் மற்றும் இங்கிலாந்தில் ஒரே சமயத்தில் வந்து ஐசிஎஸ் தேர்வுகள் வந்து நடைபெற்றன. மின்டோ மார்லி சீர்திருத்தம் அல்லது இந்திய கவுன்சில் சட்டம் 1909 ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டது. இதன்படி வந்து முஸ்லீம்களுக்கு தனி பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது. முஸ்லீம்களுக்கு தனி பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்ட சட்டம் வந்து மின்டோ மார்லி சீர்திருத்தம் அல்லது இந்திய கவுன்சில் சட்டம் 1909. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மின்டோ பிரபு. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து மின்டோ பிரபு.
நேரடி தேர்தல் வந்து இந்திய கவுன்சில் சட்டத்தின், அதாவது 1909 இந்திய கவுன்சில் சட்டத்தின் மூலம் அறிமுகம் செய்யப்பட்டது. எந்த இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய கவுன்சில் சட்டம் 1909 அடிப்படையில் நேரடி தேர்தல் மூலம், அதாவது நேரடி தேர்தல் வந்து இந்தியாவில் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. மாண்டேக செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் அல்லது இந்திய அரசாங்க சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1919. மாண்டேக செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் அல்லது இந்திய அரசாங்க சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1919. இச்சட்டம் வந்து மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தது. அதாவது இந்திய அரசாங்க சட்டம் வந்து மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியது. இந்திய மாகாண இந்திய அரசாங்க சட்டத்தின் மூலம் முதன் முதலாக வந்து பொது தேர்வாணையம் வந்து அமைக்கப்பட்டது. பொது தேர்வாணையம் வந்து இந்திய அரசாங்க சட்டத்தின் அடிப்படையில் வந்து அமைக்கப்பட்டது. இந்திய அரசாங்க சட்டம் 1935. இச்சட்டத்தில் வந்து மூன்று பட்டியல்கள் வந்து இருக்கு, உருவாக்கப்பட்டன. மத்திய பட்டியல், மாகாண பட்டியல், பொது பட்டியல், இதுதான் வந்து அந்த மூன்று பட்டியல்கள். இந்திய அரசாங்க சட்டம் 1935 படி பர்மா 1937 இந்தியாவில் இருந்து விடுதலை அடைந்தது. எந்த சட்டத்தின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய அரசாங்க சட்டம் 1935 படி பர்மா வந்து 1937 இந்தியாவை விட்டு விடுதலை அடைந்தது. அடுத்து இந்திய விடுதலை சட்டம் வந்து 1947 வந்து இயற்றப்பட்டது. இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1947. இந்திய சுதந்திர சட்டம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் 1947 ஜூலை 4 வந்து நிறைவேற்றப்பட்டது. இந்திய சுதந்திர சட்டம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் 1947 ஜூலை 4 வந்து நிறைவேற்றப்பட்டது. அரசியல் நிர்ணய சபை நிறுவப்பட்ட ஆண்டு வந்து நவம்பர் 1946. அரசியல் நிர்ணய சபை நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1946 நவம்பர். அரசியல் நிர்ணய சபையின் தற்கால தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து சச்சிதானந்தா சின்ஹா. எப்ப அப்படின்னா, முதல் கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு. எப்ப அப்படின்னா, 1946 டிசம்பர் 9 வந்து இந்த அரசியல் நிர்ணய சபைக்கான முதல் கூட்டம் வந்து நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் தான் வந்து தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா வந்து தேர்வு செய்யப்படுறாரு. அதுக்கு பின்னாடி இச்சபையில் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அது எப்ப அப்படின்னா, 1946 டிசம்பர் 11 வந்து தேர்வு செய்யப்படுறாரு. அடுத்து வரைவு குழு நிறுவப்பட்ட ஆண்டு வந்து ஆகஸ்ட் 29, 1947. இதன் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பி ஆர் அம்பேத்கர். வரைவு குழு நிறுவப்பட்ட ஆண்டு வந்து ஆகஸ்ட் 29, 1947. இதன் தலைவர் வந்து பி ஆர் அம்பேத்கர். அரசியலமைப்பை உருவாக்க மொத்தம் எத்தனை கமிட்டிகள் வந்து உருவாக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தோம்னா, 23 கமிட்டிகள் வந்து உருவாக்கப்பட்டது. அரசியலமைப்பை உருவாக்க எத்தனை கமிட்டிகள் வந்து உருவாக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தோம்னா, 23 கமிட்டிகள் வந்து உருவாக்கப்பட்டன. அடுத்து தேசிய கொடி அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து 1947 ஜூலை 22 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கொடியை வடிவமைத்தவர் வந்து பிங்காலி வெங்கையா. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசு தலைவராக பதவியேற்ற ஆண்டு எப்ப அப்படின்னா, 1959 ஜனவரி 24 வந்து பதவியேற்றிருக்காரு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசு தலைவராக பதவியேற்ற ஆண்டு வந்து 1959 ஜனவரி 24. அரசியலமைப்பின் அடிப்படை எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முகப்புரை ஆகும். அரசியலமைப்பினுடைய அடிப்படை வந்து முகப்புரை. மொழி வாரியாக மாநிலங்களின் அடிப்படையில், அதாவது மொழி வாரி மாநிலங்களின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் வந்து ஆந்திரா. இது எப்ப பிரிச்சாங்க அப்படின்னா, 1953 வந்து பிரிக்கப்பட்டது. மொழி வாரியாக மாநிலங்கள் வந்து பிரிக்கப்பட்டது. அவ்வாறு பிரிக்கும் போது முதல் முதலில் பிரித்த மாநிலம் வந்து ஆந்திரா. ஆண்டு வந்து 1953. மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர்மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து 1969. குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை வந்து ஒரு மறைமுக தேர்தல் முறை அல்லது ஒற்றை சாளர ஓட்டு முறை என அழைக்கப்படுகின்றது. அடுத்து குடியரசுத் தலைவரின் தேர்தலில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எந்த தீர்ப்பு வந்து இறுதியானது அப்படின்னு பார்த்தோம்னா, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பே வந்து இறுதியாக இருக்கும். முதன் முதலில் அரசியல் கட்சியை சாராமல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வி வி கிரி.
எப்ப அப்படின்னா 1969 தேர்ந்தெடுக்கப்படுறாரு. முதன் முதலில் அரசியல் கட்சியை சாராமல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து வி.வி. கிரி. ஆண்டு வந்து 1969. எதிர்ப்பாளர்கள் யாரும் இன்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் வந்து நீலம் சஞ்சீவி ரெட்டி. ஆண்டு வந்து 1977. எதிர்ப்பாளர்கள் அதாவது போட்டியாளர்கள் யாரும் இன்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் வந்து நீலம் சஞ்சீவி ரெட்டி. ஆண்டு வந்து 1977. இரண்டு முறை குடியரசுத் தலைவராக இருந்துள்ளவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இரண்டு முறை குடியரசுத் தலைவரின் பதவியில் பதவியேற்றவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அகில இந்திய ஆட்சிப்பணியை உருவாக்குவது வந்து பாராளுமன்றம் ஆகும். அகில இந்திய ஆட்சிப்பணியை உருவாக்குவது வந்து பாராளுமன்றம். அடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை லோக்சபாவில் மட்டுமே கொண்டு வர முடியும். நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து எந்த சபாவில் மட்டுமே அவையில் மட்டுமே கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா லோக்சபாவில் மட்டுமே கொண்டு வர முடியும். நம்பிக்கை இழக்கும் தீர்மானத்தை முதன் முதலில் கொண்டு வந்தவர் வந்து சரண் சிங். ஆண்டு வந்து 1979 வந்து கொண்டு வந்திருக்காரு. நம்பிக்கை இழக்கும் தீர்மானம் கோருதல் மூலம் பதவி இழந்த முதல் பிரதமர் வந்து வி.பி. சிங். நம்பிக்கை இழக்கும் தீர்மானம் கோருதல் மூலம் பதவி இழந்த முதல் பிரதமர் வந்து வி.பி. சிங். லோக்சபா கலைக்கப்பட்டாலும் லோக்சபாவில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் வந்து லோக்சபாவினுடைய சபாநாயகர். முதல் சபாநாயகர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜி.வி. மாவ்லங்கர். இவரோட பீரியட் வந்து 1952-56 வரையும் வந்து இருந்திருக்காரு. முதல் சபாநாயகர் வந்து ஜி.வி. மாவ்லங்கர். இவர் வந்து 1952-56 வரையும் வந்து இருந்திருக்காரு. 1950 ஜனவரி 28 உச்ச நீதிமன்றம் டெல்லியில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றம் டெல்லியில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1950 ஜனவரி 28. சுதந்திர இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஹரிலால் ஜே கானியா. அவங்க தான் வந்து சுதந்திரம் அடைந்த பின்னாடி இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் முதல் தமிழர் அதாவது முதல் முறையாக பதவியேற்ற தமிழர் யாரு அப்படின்னா பதஞ்சலி சாஸ்திரி. ஆண்டு வந்து 1925 வந்து பதவியில வந்து பதவியேற்றப்பட்டார். தமிழ்நாட்டின் முதல் முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தனா சுப்புராயலு. தமிழ்நாட்டின் முதல் முதல்வர் வந்து சுப்புராயலு. அதே மாதிரி இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னாடி அடைந்த போது தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து பி. ராமசாமி செட்டியார். இந்தியாவின் முதல் பொது தேர்தல் படி தமிழ்நாட்டின் முதல் முதல்வர் வந்து ராஜாஜி. ஸோ மூணு பேர் இருக்காங்க. நார்மலா தமிழ்நாட்டின் முதல் முதல்வர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுப்புராயலு. இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்த போது அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா பி. ராமசாமி செட்டியார். இந்தியா வந்து தேர்தல் மூலம் வச்சு நாட்டின் முதல் முதல்வரானவர் வந்து ராஜாஜி. தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களில் மொத்த எண்ணிக்கை வந்து 235 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 235. தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1937 வந்து உருவாக்கப்பட்டது. 1986 நவம்பர் 1 எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சட்டமன்ற மேலவை கலைக்கப்பட்டது. அப்பொழுது மேலவையின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாப்போ சிவஞானம். 1986 வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சட்டமன்ற மேலவை வந்து கலைக்கப்பட்டது. அந்த சமயத்துல சட்டமன்ற மேலவையினுடைய தலைவராக இருந்தவர் வந்து மாப்போ சிவஞானம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தோன்னா டி. முத்துசாமி ஐயர். உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2004 ஜூலை 24 வந்து தொடங்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2004 ஜூலை 24. ACT 370 படி ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வந்து அளிக்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீருக்கு சிறந்த அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு வந்து ACT 370. அடுத்து அக்டோபர் 26, 1947 ஜம்மு காஷ்மீர் வந்து இந்திய யூனியனுடன் வந்து இணைக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் வந்து இந்தியாவுடன் இணைந்த ஆண்டு வந்து அக்டோபர் 26, 1947. இது ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து நவம்பர் 17, 1956. இது மாதிரி ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் வந்து ஜனவரி 26, 1957. 73வது சட்ட திட்டத்தின் படி 11வது அட்டவணை வந்து உருவாக்கப்பட்டது.
இந்த 11வது மொத்தம் 12 அட்டவணைகள் வந்து இருக்கு. இதில் 11வது அட்டவணை வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு. இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1992 வந்து உருவாக்கப்பட்டது. முதன் முதலில் பஞ்சாயத்து தேர்தல் நடத்திய மாநிலம் வந்து மத்திய பிரதேசம். அடுத்து உள்ளாட்சி அமைப்பில் உறுப்பினர் ஆவதற்குரிய குறைந்தபட்ச வயது பார்த்தோன்னா 21 வயது வந்து இருக்கணும். 74வது சட்ட திருத்தத்தின் படி 12வது அட்டவணை வந்து உருவாக்கப்பட்டது. 11 பஞ்சாயத்து ராஜ், 12 வந்து நகர பஞ்சாயத்து அமைப்பு. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1994. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்துவது வந்து மாநில தேர்தல் ஆணையமாகும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்துவது வந்து மாநில தேர்தல் ஆணையம். தமிழ்நாடு மாநில நிதி ஆணையம் 1994 ஏப்ரல் 23 வந்து அமைக்கப்பட்டது. தமிழ்நாடு மாநில திட்டக்குழு வந்து 1971 வந்து அமைக்கப்பட்டது. தமிழ்நாடு மாநில திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1971. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1994. தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1994. மத்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்களை வந்து ஆணையர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்படுறாங்க. இவர்கள் 6, அதாவது இந்த மத்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்களா, இவங்களுக்கு வந்து பதவிக்காலம் பார்த்தோன்னா 6 ஆண்டு பதவிக்காலம் வந்து இருப்பாங்க. இவர்களுடைய ஓய்வு பெறும் வயது பார்த்தோன்னா 65 வயது வந்து இருக்கும். கட்சியில் பிளவு தோன்றினால் தாய் கட்சியும் புது கட்சியும் தீர்மானிப்பது தேர்தல் ஆணையமாகும். இந்தியாவில் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு பார்த்தோன்னா சுகுமாசன், ஆண்டு வந்து 1950 to 58. அரசியலமைப்பின் பகுதி 9 Art 245 to 263 வரை குறிப்பிடுவது வந்து மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடுது. இரு மாநிலங்களுக்கிடையே நதிநீர் பிரச்சனைகளில் எதனுடைய முடிவு வந்து இறுதியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பாராளுமன்றத்தின் முடிவு தான் வந்து இறுதியாக இருக்கும். 1951 இந்தியாவில் முதலில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்ற இடம் வந்து பஞ்சாப். பஞ்சாபில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை இந்தியாவிலேயே முதலில் நடத்தப்பட்டது. ஆண்டு வந்து 1951 வந்து நடத்தப்பட்டது. அதே மாதிரி இந்தியாவில் அதிகமான முறையில் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரப்பட்டது வந்து பஞ்சாப்ல தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் யார் யாருடைய பீரியட்ல எல்லாம் வந்து இந்த இதை வந்து அதாவது இந்த நிதி நெருக்கடி அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கருணாநிதி ஆட்சி காலத்தில் இருக்கும் போது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆண்டு வந்து 1976 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் வந்து கொண்டு வரப்பட்டது. ஆண்டு வந்து 1980. அதுக்கு எம்ஜிஆருக்கு பின்னாடி ஜானகி ராமச்சந்திரன் ஆட்சியிலும் வந்து இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்து 1991 கருணாநிதி ஆட்சியில் வந்து கொண்டு வரப்பட்டது. இதுதான் வந்து இதுவரையும் கடைசியாக குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரப்பட்ட முதலமைச்சரோட பீரியடுகள். அடுத்து 1966 முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு மொரார்ஜி தேசாய் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது. 2005 இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த தலைமை குழு வந்து வீரப்ப மொய்லி அவர்களுடைய தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது. முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு வந்து மொரார்ஜி தலைமையிலும் இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த தலைமை குழு வந்து வீரப்ப மொய்லி தலைமையிலும் வந்து அமைக்கப்பட்டது. கணக்கு மற்றும் தணிக்கை துறை அதிகாரி பொது சொத்தின் பாதுகாவலராக வந்து கருதப்படுறாரு. கணக்கு மற்றும் தணிக்கை துறை அதிகாரி வந்து பொது சொத்து பாதுகாவலர் என அழைக்கப்படுறார். 2005 அக்டோபர் 11 தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. மத்திய தகவல் ஆணையம் வந்து 2005 வந்து நிறுவப்பட்டது. மத்திய தகவல் ஆணையம் நிறுவப்பட்டது வந்து 2005. உலகில் தகவல் அறியும் சட்டத்தை முதலில் கொண்டு வந்த நாடு வந்து ஸ்வீடன். உலகில் தகவல் அறியும் சட்டத்தை முதலில் கொண்டு வந்த நாடு வந்து ஸ்வீடன். லோக் ஆயுக்தா முதலில் எங்கு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் வந்து அமைக்கப்பட்டது. ஆண்டு வந்து 1971 வந்து அமைக்கப்பட்டது. அடுத்து முதல் நிதி ஆணைய சட்டம் வந்து 1951. முதல் நிதி குழுவின் தலைவர் வந்து கே.சி. நியோக்கி. மாநில நிதி ஆணையம் வந்து 1994 ஏப்ரல் 23 வந்து அமைச்சிருக்காங்க. தமிழ்நாடு மாநில திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1977 மே 25 வந்து உருவாக்கப்பட்டது. தேசிய வளர்ச்சி குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1952 ஆகஸ்ட் 6.
ஐந்தாண்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்குவது வந்து தேசிய வளர்ச்சி குழுவாகும். ஐந்தாண்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்குதல் வந்து தேசிய வளர்ச்சி குழு. சிறுபான்மையினருக்கான பிரச்சனைகளை ஆராய தேசிய ஒருங்கிணைப்பு கவுன்சில் வந்து 1986 வந்து உருவாக்கப்பட்டது. அரசியல்வாதிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் உள்ள தொடர்பை ஆராய அமைக்கப்பட்ட குழு வந்து NNORA கமிட்டி குழு. அரசியல்வாதிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் இடையில் உள்ள தொடர்பை பற்றி ஆராய உருவாக்கப்பட்ட குழு வந்து NNORA கமிட்டி குழு. அடுத்து அரசியலமைப்பு சட்ட மறு ஆய்வுக்காக அமைக்கப்பட்ட குழு வந்து வெங்கடாசலையா கமிட்டி குழு தான் வந்து அமைச்சிருக்காங்க. 42வது சட்ட திட்டத்தின்படி 1976 அரசியலமைப்பில் வந்து புதிதாக தீர்ப்பாயங்கள் அதாவது ட்ரிபுனல்ஸ் வந்து சேர்க்கப்பட்டது. 42வது சட்ட திட்டத்தின்படி 1976 அரசியலமைப்பில் புதிதாக வந்து ஒரு பகுதி சேர்க்கப்பட்டது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரிபுனல்ஸ் அதாவது தீர்ப்பாயங்கள் வந்து சேர்க்கப்பட்டது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நிர்ணயம் செய்வது வந்து மாநில முதலமைச்சர். அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்துவது வந்து மாநில தேர்தல் ஆணையம். தேர்தலை நிர்ணயிப்பவர் வந்து மாநில முதலமைச்சர். அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்துவது வந்து மாநில தேர்தல் ஆணையம். அடுத்து முக்கிய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் பற்றி பார்க்கலாம். முதல் திருத்தம் பார்த்தோம்னா 1951 இது வந்து 9வது அட்டவணையில் வந்து சேர்க்கப்பட்டது. அடுத்து 7வது சட்ட திருத்தம் 1956 இதில் வந்து ABCD வகை மாநிலங்களை நீக்கிவிட்டு அதாவது அல்பபெட்டிக்கலாக வரும்ல அந்த மாதிரி இருக்க மாநிலங்களை நீக்கிவிட்டு மொழி வாரியாக மாநிலங்கள் உருவாக்குதல் வந்து உருவாக்கப்பட்டது. இது எத்தனையாவது சட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா 7வது சட்ட திருத்தத்தின் மூலம். அடுத்து 15வது சட்ட திருத்தம் வந்து 1963 இதில் படி வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60 இருந்து 62 உயர்த்துதல். 26வது சட்ட திருத்தம் 1963 மன்னர் மானியம் ஒழிப்பு முறை வந்து அமர்த்தப்பட்டது. 26வது சட்ட திருத்தம் வந்து 1963 இதில் வந்து மன்னர் மானியம் ஒழிப்பு வந்து அமல்படுத்தப்பட்டது. அடுத்து 42வது சட்ட திருத்தம் வந்து 1976 இதில் வந்து மினி கான்ஸ்டியூஷன் என அழைக்கப்படுகின்றது. அதாவது மினி கான்ஸ்டியூஷன் என அழைக்கப்படுவது வந்து 42வது சட்ட திருத்தம். முகவுரையில் சமத்துவம் மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற வார்த்தைகளை சேர்த்தல் வந்து இந்த 42வது சட்ட திட்டத்தின்படி அமைக்கப்பட்டது. அதே மாதிரி அடிப்படை உரிமைகளை அடிப்படை கடமைகளை அரசியல் அமைப்பில் சேர்த்தது வந்து இந்த 42வது சட்ட திருத்தம். அடுத்து 44வது சட்ட திருத்தம் வந்து 1978 இதுல வந்து சொத்துரிமை அடிப்படை உரிமையில் இருந்து நீக்கப்பட்டு சாதாரண சட்ட உரிமையாக வந்து மாற்றப்பட்டது. 76வது சட்ட திருத்தம் வந்து 1994 தமிழகத்தில் வந்து 69% இடஒதுக்கீடு வந்து 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. 93வது சட்ட திருத்தம் வந்து 2006 இது வந்து பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு ஆகும். அதே மாதிரி 96வது சட்ட திருத்தம் 2011 இதுல வந்து 8வது அட்டவணையில் ஒடியா என்பதற்கு பதிலாக ஒடிஷா என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்து கருப்பு பண ஒழிப்புக்காக அமைக்கப்பட்ட குழு வந்து செல்லையா கமிட்டி குழு. கருப்பு பண ஒழிப்புக்காக மாற்றமைக்கப்பட்ட குழு வந்து செல்லையா கமிட்டி குழு. அடுத்து ஒவ்வொரு நாடிடம் இருந்தும் ஒவ்வொரு பகுதியை வந்து கடனாக வந்து நம்ம நாடு வந்து பெற்றிருக்கும். ஸோ அது எந்தெந்த நாடு என்னென்ன பகுதிகள் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இங்கிலாந்து. இங்கிலாந்துல இருந்து இந்தியா வந்து எதை கடனாக பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா பாராளுமன்றம், கேபினட் முறை, பாராளுமன்றத்தின் இரு அவைகள், பிரதமர் பதவி, ஒற்றை குடியுரிமை. அடுத்து அமைச்சரவை கூடாக கீழவைக்கு பொறுப்பாதல், சட்டத்தின் ஆட்சி, சபாநாயகர். இது எல்லாமே வந்து இந்தியா வந்து இங்கிலாந்திடம் இருந்து கடனாக பெற்றது. ஸோ ஏதாவது ஒன்று கொடுத்து இது எந்த நாட்டிடம் இருந்து கடனாக பெற்றது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனாலதான் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருந்து கடனாக பெற்றது எது அப்படின்னு பார்த்தோன்னா அடிப்படை உரிமைகள், முகப்புரை, முப்படைகளின் தளபதியாக ஜனாதிபதி இருத்தல், துணை ஜனாதிபதி, ராஜ்யசபாவின் தலைவராக இருத்தல், சுதந்திரமான சூழல், நீதி புனராய்வு, குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், நீதிபதிகளின் பதவி நீக்கம். இது எல்லாமே வந்து அமெரிக்காவில் இருந்து இந்திய அரசு கடனாக பெற்றது. அடுத்து ரஷ்யாவில் இருந்து எதை கடனாக பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படை கடமைகள், ஐந்தாண்டு திட்டங்கள், இது ரெண்டுமே வந்து அயர்லாந்துல இருந்து கடனாக பெற்றது. அடுத்து பார்த்தோம்னா
சரி, இது ரெண்டுமே வந்து ரஷ்யாவிடம் இருந்து கடனாக பெற்றது. அடுத்து பார்த்தோம்னா அயர்லாந்திடம் இருந்து கடனாக எதை எதை பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அப்படியே அரசியல் அமைப்பு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடை வந்து அயர்லாந்து அரசிடம் இருந்து கடனாக பெற்றது. அடுத்து ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கும் முறை மற்றும் ராஜ்யசபாவில் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யும் உறுப்பினர்கள், இது எல்லாத்தையுமே வந்து எஸ் அதாவது அயர்லாந்து அயர்லாந்திடம் இருந்து இந்தியா வந்து கடனாக பெற்றது. மூணு பாயிண்ட், டிபிஎஸ்பி அரசியல் வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு, ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கும் முறை, ராஜ்யசபாவில் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யும் உறுப்பினர்கள். அடுத்து கனடாவில் இருந்து எதை எதை கடனாக பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா வலிமையான கூட்டாட்சி முறை மற்றும் எஞ்சி அதிகாரங்களை மத்திய அரசுக்கு கொடுத்தல். அடுத்து ஆஸ்திரேலியாவில் இருந்து பொதுப்பட்டியல் கூட்டு தொடர்புடைய வந்து கடனாக வந்து பெற்றிருக்கு. அது மாதிரி பிரான்ஸ்ல வந்து குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற கருத்துக்களை வந்து பிரான்சிடம் இருந்து பெற்றது. தென்னாப்பிரிக்காவில இருந்து அரசியலமைப்பு சட்ட திருத்த முறை வந்து கடனாக பெற்றது. ஜெர்மனியில வந்து நெருக்கடி நேரத்தில் அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் வந்து பெறப்பட்டது. அதே மாதிரி ஜப்பான்ல வந்து நடைமுறை சட்டம் வந்து பெறப்பட்டது. சோ இதான் வந்து ஒவ்வொரு நாட்டிடம் இருந்தும் இந்தியா கடனாக பெற்ற பகுதிகள். சோ ஏதாவது ஒரு பகுதி கொடுத்து இது எந்த நாட்டிடம் இருந்து கடனாக பெற்றது அப்படின்னு கேட்பாங்க. சோ எல்லா பாயிண்ட்மே பாத்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா அட்டவணைகள், 12 அட்டவணைகள் இருக்கு இல்லையா, அதுல ஒவ்வொரு அட்டவணையும் எதை பற்றி குறிக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா முதல் அட்டவணை, இது எதுல இருக்கும்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பற்றி குறிப்பிடுவதுதான் வந்து இந்த முதல் அட்டவணையில் வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்து இரண்டாவது அட்டவணையில வந்து உயர் அதிகாரிகளின் சம்பளம், அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி இவங்க எல்லாத்தினுடைய உயர் அதிகாரிகளுடைய சம்பளம் மற்றும் இதர படிகள் வந்து இந்த இரண்டாவது அட்டவணையில வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்து மூணாவது அட்டவணையில பார்த்தோம்னா பதவி பிரமாணம், எடுக்க வேண்டிய உறுதிமொழி, வாசகங்கள் பற்றியது வந்து இந்த மூன்றாம் அட்டவணையில் வந்து இருக்கும். நான்காம் அட்டவணையில வந்து ராஜ்யசபாவின் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச பகுதிகளை உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒதுக்கீடு பற்றியது வந்து இந்த நான்காவது அட்டவணையில இருக்கும். அடுத்து ஐந்தாவது அட்டவணை பார்த்தோம்னா ஷெட்யூல்டு ஏரியா அண்ட் ட்ரிபல்ஸ் போன்ற சிறப்பு பகுதிகளை வந்து இது நிர்வாகம் செய்கிறது. அடுத்து ஆறாவது அட்டவணை வந்து அசாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களில் வாழும் பழங்குடியினரின் நிர்வாகம் பற்றியது வந்து இந்த ஆறாவது அட்டவணை. அடுத்து எட்டாவது அட்டவணை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேசிய மொழிகளை பற்றியது. அடுத்து அரசியலமைப்பு சட்ட ஆரம்பத்தில் 14 மொழிகள் இருந்தன, தற்போது வந்து 22 மொழிகள் வந்து தேசிய மொழிகளாக வந்து அங்கீகரிக்கப்பட்டது. இதுதான் வந்து எட்டாவது அட்டவணையில வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்து ஒன்பதாவது அட்டவணையில என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் திருத்தத்தின் படி 1951 அரசியலமைப்பில் இரு அட்டவணை வந்து இந்த அட்டவணை வந்து சேர்க்கப்பட்டது. அடுத்து பத்தாவது அட்டவணை வந்து 52வது சீர்திருத்தம், 1985 ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் வந்து இந்த 10வது அட்டவணையில வந்து சேர்க்கப்பட்டது. 11வது அட்டவணை பார்த்தோம்னா 73வது சட்ட திருத்தம், 1993 பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி 12 வந்து நகர பஞ்சாயத்து அமைப்பு, அதாவது 74வது சட்ட திருத்தம், 1993 நகராட்சி அமைப்புகளை பற்றியது வந்து இந்த 12வது அட்டவணையில வந்து இடம்பெற்றிருக்கும். சோ எல்லா டெஃபினிஷன் மாதிரி கொடுத்து இது எத்தனாவது அட்டவணை அப்படின்னு கேட்பாங்க. சோ மொத்தம் வந்து 12 அட்டவணைகள் வந்து இருக்கு. 12 அட்டவணைகளுக்குரிய டெஃபினிஷன்ஸ் வந்து ஷார்ட்டா வந்து நான் பின்னாடி ஒரு வீடியோ போடுறேன் தனியா. சோ அதை வந்து இப்போதைக்கு இதை வந்து பாத்துக்கோங்க. அடுத்து உலகில் மிகச்சிறிய அரசியலமைப்பு கொண்டது வந்து அமெரிக்கா, உலகிலேயே முதன் முதலில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு கொண்டது வந்து அமெரிக்கா, அதே மாதிரி உலகிலேயே எழுதப்படாத அரசியலமைப்பு கொண்டது வந்து இங்கிலாந்து. மரண தண்டனை கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்கவும் அல்லது தண்டனையை குறைக்கவும் அதிகாரம் அளிக்கும் விதி வந்து விதி 72. அடுத்து இந்தியாவின் முதல் பொது தேர்தல் வந்து 1952 வந்து நடைபெற்றது. இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு வந்து 1952. உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை நிர்ணயம் செய்வது வந்து குடியரசுத் தலைவர் ஆவார். உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை நிர்ணயம் செய்வது குடியரசுத் தலைவர். குற்ற விசாரணை சுமத்தப்பட்ட ஒரே நீதிபதி வந்து ராமசாமி. உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீக்கும் அதிகாரம் வந்து பாராளுமன்றத்திற்கு மட்டுமே இருக்கும். அதிமுப்படைகளின் தலைமை தளபதி என அழைக்கப்படுபவர் வந்து குடியரசுத் தலைவர். முப்படைகளின் தலைமை தளபதி என அழைக்கப்படுபவர் வந்து குடியரசுத் தலைவர். அடுத்து பணோ மசோதாவின் பிறப்பிடம் வந்து லோக்சபா, பணோ மசோதாவினுடைய பிறப்பிடம் வந்து லோக்சபா.
அமைச்சரவையின் அச்சாணி என்பது வந்து பிரதமர் ஆவார். அமைச்சரவையினுடைய அச்சாணி வந்து பிரதமர். அமைச்சர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இணைப்பு பாலமாக செயல்படுபவர் வந்து பிரதமர். இந்திய வெளியுறவு கொள்கையின் சிற்பி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நேரு. இந்திய வெளியுறவு கொள்கையின் சிற்பி என அழைக்கப்படுபவர் வந்து நேரு. இந்த வீடியோல வந்து நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல செலக்டட் க்வெஸ்சன்ஸ் ஒரு 150 பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோல வந்து நிறைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் வீடியோஸ் வந்து நிறைய வந்து போட்டிருக்கும். ஸோ எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல. ஸோ இதுல மிஸ் ஆன பாயிண்ட்லாம் அந்த வீடியோல பாருங்க, கண்டிப்பாக இருக்கும். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.